Hello guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TGB Pro ஓட இன்ட்ரோ தான் பார்க்க போறோம். நம்ம ரெடி பண்ற இன்ட்ரோ அவங்கள மாதிரி கரெக்ட்டா ஈக்குவலா தான் இருக்கும். யாரா அவன்? அப்படியே அவன கட்ட செருப்பால அடி. ஆமா फ्रेंड्स, ஏனா அவங்கள்ட்ட இருக்க மாதிரி நம்மள்ட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுமேல சாதாரண 2G Pro மொபைல்ல தான் எடிட் பண்ண போறோம். அவங்கள அளவுக்கு எடிட் பண்ணனாலும் ஏதோ கொஞ்சமாவது அந்த இன்ட்ரோக்கு ஈக்குவலா இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏனா இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் மொபைலில் க்ரோம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த TGB Pro யூஸ் பண்ணுற அந்த இன்ட்ரோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதில் நம்ம எடிட் பண்ணோம் நிறையா. இதில் நீங்கள் பேன்சாயின்னு டைப் பண்ணிங்கன்னா க்ரோமில் இந்த மாதிரி இருக்கும். அதில் Clickmaker தொட்டு இங்கே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு மோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பார் இருக்கும், அதில் நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். நோம் இன்ட்ரோ ஃப்ரீ ஃபயர் கரெக்டாக ஸ்பெல்லிங் பார்த்துட்டு அதே மாதிரி டைப் பண்ணுங்கள், அப்போ தான் இது வரும். இல்லைனா வேறு ஏதாவது கூட வரது வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நோம் இன்ட்ரோ ஃப்ரீ ஃபயர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண மெட்டுக்கு நிறைய இன்ட்ரோ வரும். அதை அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 6th or 7th ஆப்ஷனு இப்போ பாருங்கள், நம்ம TGB யூஸ் பண்ணுற இந்த இன்ட்ரோ வந்துடும். இதை ஓப்பன் இன் கிளிக் மேக்கர் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் தாங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், ஏன்னா இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ரைட் சைட் கார்னரில் மேலே 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி டெஸ்க்டாப் ஸ்டைல் அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் லெவலில் நம்ம இது எடிட் பண்ணால் தான் இது ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சாதாரண மொபைலில் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணால் ஈஸியாக இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கீழே அந்த 3 dot கீழே 4th ஆப்ஷன் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டுன்னு 2 text இருக்கும். அதை ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட சேனல் நேம் எழுதுங்க. இங்கே பாருங்கள் கீழே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களோட அதை எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு உங்களோட சேனல் நேம் என்னதோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். நான் இப்போ என்னோடய சேனல் நேம் எழுதுகிறேன், சச்சின் FFன்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ டன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இங்கே கீழே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே எங்கேயாவது 2 time நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நார்மலோடு வந்துடும். இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், அதையும் அதே மாதிரி உங்களோட சேனல் மொத்தம் 2 textல உங்களோட சேனல் நேம் எழுதணும். அவ்வளோதாங்க, இந்த ரொம்ப ஈஸி தான். உங்களோட சேனல் நேமே 2லேயும் ஒரே மாதிரி எழுதிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்னால் கேபிட்டல் லெட்டர் அது மாதிரி எழுதிட்டு மேலே எங்கேயாவது 2 time கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு நார்மலாக வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டும் பண்ண வேணாம், உங்கள் இன்ட்ரோக்கான டெக்ஸ்ட்டு ரெடியாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் 3 dots இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் பேசிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அது எதுக்குன்னா வீடியோ ரீசொல்யூஷனுங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வீடியோ ரீசொல்யூஷன் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைட் கீழே லாஸ்ட்டில் 3rd ஆப்ஷன் டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபாஸ்ட் ரெண்டர்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஃபாஸ்ட் ரெண்டரிங் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரெண்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியாதுங்க, ஏன்னா என்னோடது குவாலிட்டி கம்மியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டரிங் ஆகுதுங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும் ரெண்டரிங் ஆகிறதுக்கு. உங்களோட எவ்வளோ ரீசொல்யூஷன் வச்சுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 minutes இல்லைனா 5 minutes ஆகும். இப்போ டவுன்லோடு வீடியோ அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் டவுன்லோட் பண்ணது அவ்வளோ MP வராதுங்க, 1 MP இல்லைனா மேக்ஸிமம் 1 MP இல்லைனா 2 MP தான் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் கேலரியில் போய் சேவ் ஆயிரும். இது ஸ்ட்ரைட்டாக கைன்மாஸ்டரில் சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது. இது சப்போர்ட் ஆக வைக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஆப் தேவை. இந்த வீடியோ கன்வெர்ட்டர் இதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கைன்மாஸ்டரில் சப்போர்ட் ஆகிறதுனால இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன்று வீடியோ கன்வெர்ட்டர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்லேயே இருக்குது, MKVன்னு இருக்குது பாருங்கள், அதில் தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது. அதை கொடுத்துட்டு இங்கே ரைட் சைட் கார்னர் கீழே இங்கே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போவோம். இங்கே போய் நீங்கள் ரீசொல்யூஷன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம், ஃபார்மட்டும் வச்சுக்கலாம். கீழே கன்வெர்ட்னு இருக்கும், அதை தான் கிளிக் பண்ணோம். ரீசொல்யூஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு 240 போதும். கீழே கன்வெர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஜஸ்ட்டு ஒரு 3 second இல்லைனா 5 second மேக்ஸிமம் 5 secondக்குள்ளே இது கன்வெர்ட் ஆயிரும். இந்த மாதிரி கன்வெர்ட் ஆனது தான் கைன்மாஸ்டரில் சப்போர்ட் ஆகும். இதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டவுன் பண்ணதே சப்போர்ட் ஆகுதுங்க கைன்மாஸ்டரில். இது மாதிரி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட கைன்மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து 16:0 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனமேட்டுக்கு மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணி இப்போ உங்களுக்கு மேலே இங்கே பாருங்கள் வீடியோ கன்வெர்ட்டர்னு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெடி பண்ண வீடியோ கன்வெர்ட் ஆன வீடியோ இங்கே தாங்க இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட மியூசிக்கை கட் பண்ணுறீங்க. ஏன்னா இதில் வேறு மியூசிக் வரும், TGB மியூசிக் வராது. நான் உங்களோட மியூசிக்கை எல்லாம் TGB இன்ட்ரோ பேக் பை சச்சின் FFன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணி இங்கே பாருங்கள் டிஜிபி இந்த இதாங்க அவளோட இன்ட்ரோ பேக்ரவுண்ட் மியூசிக்கு இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு செகண்ட் நான் சொல்ல பாருங்கள், ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோவை கட் பண்ணிக்கோங்க. பாதியாக ஹெட்டுன்னு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எதுக்கு இதை கட் பண்ண சொன்னோன்னா, இதில் நம்ம லேயர் கொடுத்து மீடியா கொடுத்து உங்களோட இந்த பாருங்கள் இதுவும் அந்த பேக்கில் நான் தந்திருப்பேன் ஒரு ஃபோட்டோ ஜோக்கர் ஃபோட்டோ மாதிரி. ஏன்னா இது அந்த வீடியோவில் வராது, நம்மளே இது தனியாக ஆட் பண்ணோம். இப்போ நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ கரெக்டாக அந்த ஸ்ப்ளிட்டான்ற இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட அனிமேஷன் என்னதுன்னா ஸ்லைட் ரைட் வைங்க. நான் தெரியாமல் ஃபேட் வச்சுருப்பேன், மறுபடியும் மாற்றிருப்பேன். அவுட் அனிமேஷன் என்ன வைக்கிறேன்னா ஸ்கேல் அப் வச்சுக்கோங்க, மறுபடியும் அனிமேஷன் மாற்றிடுவோங்க. நீங்கள் ஃபேட் வைக்காதீங்க, அனிமேஷன் என்ன பண்ணிங்கன்னா ஸ்லைட் ரைட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு டைம் பார்த்துடலாம். நான் சொல்கிற இடத்துல மறுபடியும் ஸ்டாப் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வீடியோ நம்மளே எடிட் பண்ணுறது தான். இங்கே பார்த்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் கரெக்டாக செகண்ட் பார்த்துக்கோங்க, ஒரு 5 செகண்ட் 5.273 செகண்டில் கரெக்டாக கட் பண்ணி மீடியா கொடுத்து லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்து மறுபடியும் அந்த நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ட்ரோ பேக்கில் இன்னொரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் கொடுக்குற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, இந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் லேயர் கொடுத்து மீடியா கொடுங்க, லேயர் கொடுத்து மறுபடியும் மீடியா கொடுங்க. இப்போ உங்களோட சேனலோட லோகோ செலக்ட் பண்ணி இங்கே எடுத்து வந்துருக்கோங்க. இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா, இப்போ நான் மேலே ஒரு வீடியோ தந்தேன் பாருங்கள், அந்த வீடியோ அவங்களோட சேனலுன்னு தாங்க கட் பண்ணி எடுத்தேன், நானே ரெடி பண்ணல, இதை நான் சொல்லிக்கிறேங்க. இப்போ உங்களோட சேனலோட லோகோ இங்கே வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே டிஜிபி லோகோ தான் இருக்கும் அந்த வீடியோவில். நீங்கள் உங்களோட சேனல் லோகோ வைக்கிறேன்னா வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக வருதான்னு. கரெக்டாக வருதுங்க. என்னோடய சேனல் லோகோ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் ஒரு வீடியோ தந்திருப்பேன், அந்த வீடியோவோட மியூசிக்கை ஃபுல்லாக கட் பண்ணுறேங்க, ஏன்னா அப்போ தான் நான் டிஜிபி இன்ட்ரோ மியூசிக் கரெக்டாக வரும். நான் கரெக்டாக பண்ண மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா மியூசிக்கெல்லாம் குழம்பிடும். நான் கட் பண்ண மியூசிக்கை கரெக்டாக கட் பண்ணுறேங்க. என்னோடய சேனல் லோகோ மட்டும் இன்னும் கொஞ்சம் இப்போவும் பெருசாகவே தான் இருக்குது, அது கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பேஸ் வேணுமோ அது அவ்வளோ பேஸ் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இது எடிட் பண்ணி முடிச்சிட்டா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இந்த இன்ட்ரோ ரெடி பண்ண மாதிரி தான். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஃபுல் ஹெச்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எனக்கு 33 MB வருது. ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா தான் உங்களுக்கு ஹெச்டியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப மங்களாக இருக்குங்க. உங்களுக்கு டிவைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களை லோ அண்ட் டிவைஸ் இருந்தால் நீங்கள் எவ்வளோ கம்மியாக வேணால் வச்சுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு ஃபுல்லாக வச்சா தான் அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இல்லைனா அப்படியே மங்களாக தெரியுங்க. இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் 33 MB தாங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா வராது. இப்போ ரிசல்ட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் இதில் தெரியாதுங்க, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கிறதுனால தெரியாது. நான் உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியூவிலே பார்த்துருப்பீங்க, அதிலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் தந்துடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.